ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்கு ஜாப் அலர்ட்ஸுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடனே அதாவது காலேஜோட அலர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அலர்ட்ஸ் உடனே உங்களுக்காக கொடுக்குறதுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த சேனலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொரோனா இரண்டாம் அலை, சரியா? அதாவது இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட என்ன ஆகிட்டுனா கொரோனாவோட இரண்டாம் அலை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கேஸுக்கு மேலே என்ன ஆகிட்டுருக்குன்னா டெய்லியும் வந்துட்டு இருக்கு, சரியா? ஏற்கனவே நம்ம சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாங்க, 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, அதாவது கொரோனா பரவிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமராஜ் யூனிவர்சிட்டியே ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 டேஸுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, சரியா? அதே மாதிரி கேஎஸ்ஆர் காலேஜ் அதாவது திருச்செங்கோடு அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறது அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க, சரியா? இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கு எல்லா பக்கமும், சரியா? அதனால் என்ன பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 கேஸு 450 கேஸ் தான் கொரோனா வந்து வந்துட்டுருக்கு, சரியா? கேசஸ் வந்து அதனால் நம்ம வந்து காலேஜ் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவுக்கு போகாமல் நம்ம சேஃப்டிக்கு மாஸ்க் போடுறது, சரியா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொட்டீனாக ஹேண்ட் வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம வந்து எப்பையும் போல் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஒரு அவேராக இருந்தோமோ அதே மாதிரி இருந்தோம்னா கொரோனா பரவாமல் இருக்கும். காலேஜ் வந்து நமக்கு எப்பயும் ரெகுலராக நடக்கும். காலேஜ் ரெகுலராக நடந்தால் தான் நமக்கு ஒரு நல்ல கெரியர் செட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் கிளாஸை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் தயவுசெய்து நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். காலேஜ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொரோனா வந்து சப்போஸ் திரும்ப வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இரண்டாம் அலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா வழிவகையில் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட விடாது, சரியா? அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ப்ரைவேட் காலேஜஸை நம்பி நிறையா பேர்த்தோட லைஃப் இருக்குது, சரியா? அது வந்து உங்களுக்கு தெரியாது. நமக்கு வந்து என்னென்னா காலேஜ் இல்லாமல் இருந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம், சரியா? ஆனால் ப்ரைவேட் காலேஜஸை நம்பி நிறையா பேர்த்து லைஃப் இருக்குது, சரியா? ஒரு ப்ரொஃபஸரில் இருந்து ஒரு ஆட்டோ ஓட்டோவில் இருந்து, சரியா, எல்லா பேர் லைஃப்பும் என்னென்னா நிறைய காலேஜோ ஸ்கூலோ ஒரு அண்ணானா தான் அவங்களோட வாழ்க்கை ரன்னாகும். இந்த மாதிரி நிறையா சுச்சுவேஷன் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களோட கெரியருக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி மற்றவங்களோட லைஃபுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.